மத்திய பிரதேச மாநிலம் சித்திரகூடில் உள்ள ஸ்ரீ சத்குரு சேவா சங்க அறக்கட்டளைக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று வருகை தந்தார். முன்னதாக அவர் அங்குள்ள ரகுவீர் ஆலயத்தில் நடந்த சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்று வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து சித்திரகூடில் நடைபெற்ற மாணவ மாணவிகளின் பேரணியை தொடங்கி வைத்து அவர்கள் மத்தியில் உரையாற்றினார். இந்த நிகழ்வில் மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சமஸ்கிருதம் இந்தியாவில் உள்ள பல மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குவதாகவும், 1000 ஆண்டுகால அடிமைத்தனத்தின் போது இந்தியாவையும் சமஸ்கிருதத்தையும் அழிக்க பல்வேறு முயற்சிகள் நடத்தப்பட்டு தோல்வியை தழுவியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் சித்திரகூடில் நடைபெற்ற கூட்டத்தில் இதனை தெரிவித்த பிரதமர் மோடி, சமஸ்கிருத மொழியை அழிக்க நினைப்பவர்கள் எக்காலத்திலும் வெற்றி பெற முடியாது என கூறினார். அதைத் தொடர்ந்து துளசி பீடத்தின் ஆன்மீகம் சார்ந்த 3 நூல்களை பிரதமர் வெளியிட்டார். கடல்சார் பொருளாதாரம் அபரிமிதமான வளங்களை அளித்து வந்த போதிலும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதே காலத்தின் கட்டாயம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தில் 8வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கி கௌரவித்தார். விழாவில் பேசிய அவர், கடல்சார் துறையில் இணைய விரும்பும் மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றார். பட்டதாரி மாணவர்கள் தேசத்திற்கு பெருமை சேர்ப்பதோடு தாங்கள் பயின்ற கல்வி நிறுவனத்தை எப்போதும் நன்றி உவகையுடன் நோக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கடல்சார் துறையில் கல்வி வழங்கும் நாட்டின் ஒரே பல்கலைக்கழகம் என்ற அங்கீகாரத்தை இந்த பல்கலைக்கழகம் பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டினார். கடல்சார் பொருளாதாரம் அபரிமிதமான வளங்களை அளித்து வந்த போதிலும் பசுமையான பூமி என்பதே தற்போதைய காலத்தின் கட்டாயம் என்று குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். அனைத்து குடிமக்களுக்கும் 5G அலைவரிசை சேவையை வழங்க மத்திய அரசு முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். புதுதில்லி பிரகதி மைதானத்தின் பாரத் மண்டபத்தில் 7வது இந்திய மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், 5G தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டது முதல் தற்போது வரை 5G அலைவரிசையை அடிப்படையாக கொண்ட 400,000 தொலைத்தொடர்பு கோபுரங்கள் நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இந்தியாவில் உள்ள அனைவரையும் தொழில்நுட்பங்கள் சென்றடையும் வகையில் அனைத்து துறையிலும் பிரதமர் நரேந்திர மோடி தனது தொலைநோக்கு திட்டத்தின் மூலம் டிஜிட்டல் இந்தியாவை வடிவமைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், 50க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்திய மொபைல் மாநாட்டில் பங்கேற்றுள்ளதாகவும், 5G சுற்றுச்சூழல் அமைப்பில் உலகில் முதன்மையான 3 நாடுகளில் இந்தியாவும் இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசால் மட்டுமே தெலுங்கானா மாநிலத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல முடியும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். தெலுங்கானாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசுகையில், வருகிற நவம்பர் 30ஆம் தேதி தெலுங்கானாவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தெலுங்கானா மாநிலத்துக்கு காங்கிரஸாலும் பாரத ராஷ்டிரிய சமிதியாலும் எந்த வளர்ச்சி திட்டத்தையும் கொடுக்க முடியாது என்பதை உணர்ந்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார். மிசோரம் மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தொலைநோக்கு திட்டம் 2023 என்ற அறிக்கையை பாஜக தேசிய தலைவர் JP நட்டா இன்று வெளியிட்டார். அப்போது அவர் பேசுகையில், திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும் என்றும், நீண்டகாலமாக நிலவி வரும் எல்லை பிரச்சினையை தீர்க்கவும் மக்களின் நலன்கள் மற்றும் உரிமைகளை பாதுகாக்க மாநில அரசுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய வெளியுறவு அமைச்சக கூடுதல் செயலாளராக உள்ள வாணி சர் ராஜு ராவ் இத்தாலி குடியரசுக்கான இந்தியாவின் அடுத்த தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் நீட் விலக்கு மசோதாவிற்கு மேலும் தாமதமின்றி உடனடியாக ஒப்புதல் அளித்து தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளின் நலன் காத்திட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் வளர்ச்சி திட்ட பணிகள் முன்னேற்றம் குறித்து ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று பணிகளை ஆய்வு செய்து தாமதமின்றி பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளை அறிவுறுத்தினார். கூட்டத்தில் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீச்சு விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிக்க தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால், காவல்துறை ஆணையாளர் சந்தீப் ரத்தோர் ஆகியோர் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இவ்விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ரவுடி கருக்கோ வினோத் நடந்து செல்லும் காட்சிகள் அடங்கிய CCTV வீடியோ மற்றும் அவரை காவலர்கள் மடக்கி பிடிக்கும் புகைப்பட காட்சிகளை வெளியிட்டு இச்சம்பவத்தின் உண்மை நிலை குறித்து விளக்கம் அளித்தனர். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரை அங்கீகரிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்.
தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மாலத்தீவு எல்லை அருகே ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 12 மீனவர்களை மாலத்தீவு கடலோர காவல்படையினர் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கைதான தமிழக மீனவர்கள் 12 பேரையும் பாதுகாப்பாக மீட்டு வர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 6.11 கோடி வாக்காளர்கள் இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஆணைப்படி ஆண்டுதோறும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி நடைபெறும். அதைத் தொடர்ந்து ஜனவரி மாதத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி இன்று தொடங்குகிறது. இதையடுத்து தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி உள்ள வரைவு வாக்காளர் பட்டியலை சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று வெளியிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட அளவிலான பட்டியலை அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வெளியிடுவார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் 6.11 கோடி வாக்காளர்கள் இருப்பதாகவும் இன்று முதல் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தங்கள் செய்யலாம் என்றும் அவர் தெரிவித்தார். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு தாமதமாக பணிக்கு வரும் மருத்துவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பயோமெட்ரிக் வருகை பதிவேட்டில் 9:01 என்ற கால தாமதமாக வந்தாலும் கூட அது விடுப்பாகவே கணக்கிடப்படும் என அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் 14வது ஆலயமான தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. 18 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இவ்விழாவில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு குடமுழக்கு செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சிறையில் இருக்கும் தனக்கும் வெளியில் தமது குடும்பத்தினரின் உயிருக்கும் ஆபத்து உள்ளதாக ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு விஜயவாடா ஊழல் ஒழிப்பு நீதிமன்ற நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமக்கும் தமது குடும்பத்தினருக்கும் இசட் பிரிவு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் அரசு ஊழியர்களிடையே பலதார மனத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அதிரடி உத்தரவை முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா பிறப்பித்துள்ளார். முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவது திருமணம் செய்யும் அரசு ஊழியர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் எனவும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாராவில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவிய லக்ஷர் இ தொய்பா இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாதிகளை பிடிக்க இந்திய ராணுவம் மற்றும் காவல்துறையினர் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின் போது கடும் துப்பாக்கி சண்டை நடந்தது. இதில் 5 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து 5 AK ரக துப்பாக்கிகள், தோட்டாக்கள், கையெறி குண்டுகள் மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து அப்பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் 21வது நாளாக நீடித்து வருகிறது. போரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8500 கடந்துள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் முழு தாக்குதலின் விளைவாக இன்னும் பலர் இறக்க நேரிடும் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஏற்படாத வரை பிணை கைதிகள் விடுதலை செய்யப்பட போவதில்லை என ஹமாஸ் ஆயுதக்குழு நிர்வாகி அபு ஹமீத் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் முடிவுக்கு வராத நிலையில் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் இன்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் உரையாடினார். அப்போது போர் நிலவரங்கள், ஆயுத இருப்பு குறித்து கேட்டறிந்த அவர் உக்ரைனுக்கு வழங்கப்படும் தங்களது நிலையான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இந்த போரில் ரஷ்ய அதிபர் புதின் தோல்வி அடைவார் எனவும் உக்ரைனின் சுதந்திரம் பாதுகாக்கப்படும் எனவும் ரிஷி சுனக் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அறிமுகப்படுத்தப்பட்ட 3 மாதங்களில் த்ரெட் செயலியை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை 10 கோடியை நெருங்கியுள்ளதாக மெட்டா நிறுவன தலைவர் மார்க் ஜூகன்பர்க் தெரிவித்துள்ளார். த்ரெட் செயலிக்கு உள்ள வரவேற்பு குறித்து மகிழ்ச்சி அடைவதாகவும் அதை மேலும் மேம்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஹாங்சோ நகரில் நடைபெற்று வரும் 4வது ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் மகளிர் தனிநபர் காம்பவுண்ட் பிரிவு வில்வித்தை போட்டியில் இன்று இந்திய நட்சத்திர வீராங்கனை ஷீத்தல் தேவி தங்கப்பதக்கம் வென்றார். இதன் மூலம் 25 தங்கம், 30 வெள்ளி மற்றும் 45 வெண்கலம் உட்பட மொத்தம் 100 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. We'll be right back.